ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இரண்டு நாட்களை கடந்து நீடித்து வருகிறது. ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்கு உக்ரைன் ராணுவமும் பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான போர் குறித்து விவரிக்கிறார் ஆடிட்டர் கார்த்திகேயன். 1991 வருஷம் யுஎஸ்எஸ்ஆர் பல நாடுகளா பிரிஞ்சது. அதுல மிக முக்கியமான நாடு ரஷ்யா. இந்த ரஷ்யாவுடைய அண்டை நாடுதான் உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு ஐரோப்பிய நாடு. இந்த ரெண்டு நாளா உக்ரைன் ரஷ்யா போர் பத்தி தான் நாம படிச்சுட்டு இருக்கோம், இதனுடைய தாக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு நாடுகளுடைய பொருளாதாரத்தை பத்தி பார்க்கலாம். ரஷ்யா வந்து எண்ணெய் வளத்திலையும் கோல்டு ரிசர்வ்ஸ் இதுல எல்லாம் ஒரு வலிமை பெற்ற நாடு. இன்னைக்கு உலக நாடுகளுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட்ல கிட்டத்தட்ட 11% ரஷ்யா இருந்து தான் போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு ரஷ்யா இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இது உக்ரைன் எடுத்துட்டோம்னா, உக்ரைன் வந்து ஒரு பிளாக் சாயில் கண்ட்ரி, அதாவது விவசாயத்திற்கு தேர்ச்சி பெற்ற கண்ட்ரி. இது தவிர மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு பெயர் போன கண்ட்ரி. இவங்களில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். போர்னால உலக நாடுகளோட பொருளாதார பாதிப்பு எப்படி இருக்கும்? இந்த போர்னால உலக பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யும். என்ன காரணம்னா, நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேல ஒரு சாங்ஷனை இம்போஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நேட்டோ கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்புல உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். யார் யாரும் பார்த்தோம்னா, யுஎஸ்ஏ, யுகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இது போன்ற நாடுகள்லாம் இதுல உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ்லாம் ரஷ்யாவிலிருந்து வர்த்தக ரீதியா உறவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், சில பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால இது உலக பொருளாதார சந்தையில நிச்சயமாக இதனுடைய தாக்கமும் பாதிப்பும் இருக்கதான் செய்யும். இப்ப பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள்லாம் அதிகமாக இருக்கு, சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது. இது தவிர நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேல போட்டிருக்கக்கூடிய பேன்னால சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இது தவிர ரஷ்யாவிலிருந்தோ இல்ல உக்ரைன்லிருந்தோ வாங்கக்கூடிய பொருட்களோ இதுலாம் வர்த்தக ரீதியான மாற்றங்களும் நிறைய இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போர்னால நடுத்தர மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உடனடியாக ஏற்பட போறதில்லை. இந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால சில தாக்கங்கள் இருக்கலாம். இப்ப ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஷேர்ஸ் இருந்தா அதை வச்சிட்டு இருக்கலாம். அது வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பேஸ் பண்ணி உடனடியாக விற்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு சில நாட்கள்ல சரியாயிரும் அப்படிங்கறது ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா போர்ல பங்கெடுக்குமா? அமெரிக்கா இந்த போர்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நேட்டோ கண்ட்ரீஸ்ல ஒரு முக்கிய உறுப்பினராக அமெரிக்கா இருக்கனால இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சாங்ஷன் இம்போஸ் பண்ணதுலாம் அமெரிக்காவுடைய பங்கு ஒரு முக்கியமானதாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இந்த போர்ல இந்தியா எந்த நாட்டுக்கும் சார்பு நிலை எதுவும் இருக்குல்ல. ஆனா பல நாட்டு தலைவர்கள் இந்தியாவோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களை சமரச முயற்சிக்கு அழைப்பு நிறைய விடுத்திருக்காங்க. இதை நம்ம சமீப செய்திகள்ல பார்க்கணும். பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பங்குச்சந்தை எதிரொலி அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷனல் ரியாக்ஷனாகவும் பார்க்கணும். இது இந்திய பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தைகளுக்கும் பொருந்தும். இதை நம்ம வரலாற்று பூர்வமாகவும் பார்க்கலாம். 1941 வருஷம் பேர்ல் ஹார்பர் அட்டாக்ல ஆரம்பிச்சது, 2021 வருஷம் நம்ம சமீபத்தில் பார்த்தது ஆப்கானிஸ்தான்லிருந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வெளியில போகையில ஏற்பட்ட ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளுக்கும் பங்குச்சந்தையில ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு பாதிப்பு இருந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து இதுதான் ஒரு ஃபார்முலாவை சொல்லுவாங்க, 22 நாட்கள் வீழ்ச்சி, 44 நாட்கள் மீட்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. இந்த டயத்தில் வந்து பங்குச்சந்தையில் வந்து 5-12% வரைக்கும் ஷேர் பிரைசஸ்லாம் கம்மியாகுது. திருப்பி அது வந்து குறுகிய காலத்திலேயோ அல்லது நீண்ட காலத்திலேயோ ரெக்கூப்பாயிருது அப்படிங்கிறது. அதனால இது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் அப்படிங்கிற விதத்திலையும் அந்த பங்குச்சந்தையுடைய ரியாக்ஷனை பார்க்கணும். தங்கம் விலையில அதிரடி மாற்றம் ஏன்? அதாவது தங்கத்துக்கும் பங்குச்சந்தைக்கும் எப்பவுமே ஒரு எதிர்மறையான உறவு இருக்கு அப்படின்னு சொன்னான். பங்குச்சந்தையில பங்குகளுடைய விலை குறையும் போது தங்கத்தின் விலை அதிகமாகும். ஏன்னா முதலீடு எல்லாம் தங்கத்தை நோக்கி போகும். இதுவே பங்குச்சந்தையில பங்குகள் விலை அதிகமாகும் போது தங்கத்தின் விலை குறையும். இதுதான் நம்ம பல காலமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்கா? பொதுவா டாலர் விலை அதிகமாகும் போது இந்திய ரூபாயோடைய மதிப்பு குறைந்து காணப்படும்.
இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதுல ஒரு முக்கிய காரணம் எப்படின்னா, இந்த பங்குச் சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்களுடைய ஷேரை வித்துட்டு டாலர்ல எடுத்துட்டு போகும்போது டாலருக்கு ஒரு டிமாண்ட் ஏற்படுது. இந்த டிமாண்ட் ஏற்படும் போது டாலருடைய விலை அதிகமாகும். இப்போ இந்த போர்னால இதைதான் இப்ப பாக்குறோம் நம்ம.